யுகம் யுகமாக மாறி வரும் உலகம் உருவாகி 4.7 பில்லியன் வருடங்கள் உருண்டோடிவிட்டன. முதுமையின் உச்சநிலையை அடைந்து அழிவின் விளிம்பில் காலம் கடத்தி கொண்டிருக்கும் பூகோளம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் எத்தனையாம் மைல்கல்லில் இருக்கிறோம் என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவு முதுமையில் வாடிக்கொண்டிருக்கிறது. முதுமையடைந்த மனித தோல் எப்படி சுருங்கி வறண்டு காணப்படுமோ அதே போல் பூமியும் வறண்டு காய்ந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள கோடிக்கணக்கான படைப்புகளில் எந்த படைப்பில்தான் ஆச்சரியமில்லை? நேர்த்தி, ஒழுங்கு, ஒழுங்கமைப்பு எந்த படைப்பில்தான் தவறியிருக்கிறது? மனிதன் எங்கிருந்துதான் அழிவு என்ற சொல்லை கண்டுபிடித்தானோ அவன் செயலில் நேர்த்தி, ஒழுங்கு, ஒழுங்கமைப்பு என்ற சொற்களுக்கே இடமில்லை. பூமி படைப்புகளில் மற்றொரு அற்புத படைப்பு. மரம் செடி கொடிகளில் இருந்து மீன்மான் மனிதன் வரை பல கோடி உயிரினங்கள் பூமியின் நிலப்பரப்பிலும் நீர்ப்பரப்பிலும் தன்னை நிலவுகைக்குட்படுத்திக் கொண்டிருக்கின்றன. பூமி முக்கால் பகுதி நீரையும் கால் பகுதி நிலத்தையும் கொண்டிருக்கிறது. இப்பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தினதும் உயிர் நாடி நீர், தண்ணீர். எவ்வளவுதான் பூமியின் முக்கால் பங்கிற்கு நீர் இருந்தாலும் அந்நீரின் 97% உப்பு நீர், கடல் நீர். வெறுமனே 3% மாத்திரமே நன்னீர். இருந்து பயன்படுத்த முடியாத வகையில் பனிமலைகளாக துருவ பகுதியிலும் நிலக்கீழ் நீராகவும் ஏறத்தாழ 2% அதிகமான நன்னீர் காணப்பட, வெறுமனே பூமியில் காணப்படக்கூடிய மொத்த நீரின் 1% மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய வகையில் ஆறுகளிலும் குளங்களிலும் ஏரிகளிலும் காணப்படுகிறது. குடிக்க, குளிக்க, துணி துவைக்க, விவசாயத்திற்காக, நீரியல் வளர்ப்பிற்காக, கைத்தொழிலுக்காக என்று 1000 மனித தேவைகளை வெறுமனே 1% நீரினாலேயேதான் பூமியின் தோற்றத்திலிருந்து இன்று வரை மனிதர்களான நாம் நிறைவேற்றி வருகிறோம். விலங்குகளும் தாவரங்களும் கூட 1% நீரை பயன்படுத்தியே பூமியில் தம்மை நிலைப்படுத்தி இருக்கின்றன. ஒரு உண்மையை எங்கள் அறிவு சில நேரம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். எங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய நாங்கள் 1000 லிட்டர் நீரை பயன்படுத்தி வருகிறோம். ஒரு ராத்தல் பானை தயாரிக்க 650 லிட்டர், ஒரு கிளாஸ் பால் உற்பத்தியாக 200 லிட்டர், ஒரு முட்டை உற்பத்தியாக 135 லிட்டர், இறைச்சி துண்டு ஒன்று உற்பத்தியாக 7000 லிட்டர், ஒரு தக்காளி உற்பத்தியாக 13 லிட்டர் என்று எங்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்ய நீரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி பல மில்லியன் ஆண்டுகளாக கணக்கு பார்க்காமல் கணக்கு வழக்கின்றி பொறுப்பற்ற விதத்திலும் பயன்படுத்திய நீர் தான் முடிவடைய போவதற்கான சமிக்ஞைகளை வெளிக்காட்ட ஆரம்பித்து பல ஆண்டுகளாகின்றன. மக்கள் பெருக்கம், அதிகரித்து வரும் விசாலமான உற்பத்தி தொழிற்சாலைகள், அபிவிருத்தி முயற்சிகள் காரணமாக நீரின் தேவை அதிகரித்துள்ளது என்பதும் உணரப்பட்டு பல ஆண்டுகளாகின்றன. ஆனால் பொறுப்பற்ற மக்கள், சிந்தனையற்ற சமூகம், உணர்வற்ற உள்ளங்கள், அபிவிருத்தி என்று நிலை பெற்ற அபிவிருத்தியை மறந்த உற்பத்தியாளர்கள் உலகத்தை திருப்பி போட்டிருக்கிறார்கள். பூமியில் எப்படி முக்கால் பகுதி நீர் இருக்கிறதோ மனிதனிலும் அதே முக்கால் பகுதி நீர்தான். இந்த உண்மையை மறந்த, ஆம் மறந்த மனிதன் மட்டும் எடுக்கின்ற எத்தனிப்புகள் உலகில் பல கால்கோள்கள் உருவாக காரணமாக இருக்கின்றன.
நகரமயமாக்கம், உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துதல், அவற்றுக்காக காடுகளை அழித்தல், உற்பத்தி தொழிற்சாலைகளில் இருந்து வெளியாகும் புகையும் பரிகரிக்கப்படாத நீரும் நீர்நிலைகளை மாசுபடுத்தியுள்ளதோடு நீர் வீழ்படிவாகும் மூலங்களையும் குறைத்துவிட்டன. இதன் விளைவு குடிநீரின்றி தினமும் இறப்பவர்கள் 10,000 பேர். வருடம் ஒன்றில் சுத்தமான குடிநீரின்றி மரணிப்பவர்கள் 25 மில்லியன் பேர். நீரினால் பரவும் நோய்களினால் நாளொன்றில் இறக்கும் சிறுவர்கள் 4,500 பேர். இந்நிலை தொடருமாக இருந்தால் 2025 உலகின் அரைவாசிக்கும் மேற்பட்ட நாடுகளும், 2050 75% அதிகமான நாடுகளும் சுத்தமான குடிநீரின்றி அவதிப்பட போவது உறுதியாகிவிட்டது. சுத்தமான குடிநீர் இல்லை, சுத்தமான காற்று இல்லை சுவாசிக்க, அதிகரித்திருக்கும் புவியின் வெப்பம், இவையெல்லாம் இன்றைய உலகில் காணப்படும் பெரும் பிணிகள். நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடிப்பதைப் போல இயற்கைக்கு ஏற்பட்டிருக்கும் தீராத நோய்களுக்கு மனிதன் மருந்து கண்டுபிடிக்க முயற்சிக்கிறான். முட்டாள். சுத்தமான குடிநீர் இல்லையாம், மக்கள் அதனால் நோய்வாய்ப்படுகிறார்களாம், குடிநீரின்றி இறப்பவர்கள் இத்தனை பேர் என்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதாம் என்று ஆர்ப்பாட்டங்களும் கொடிப்பிடித்தல்களும் பதாதை ஏந்தல்களும் சர்வசாதாரணமான நிகழ்வுகளாகிவிட்டன இன்றைய உலகில். சந்தர்ப்பம் பார்த்திருந்த ஒரு சமூகம் இதனையும் வியாபாரமாக்கிவிட்டது. மக்களுக்கு தூய குடிநீரை உத்தரவாதப்படுத்தும் மினரல் வாட்டர் போத்தல்கள் உற்பத்திகள் இந்த சந்தையில் தரச்சான்றிதழ் உத்தரவாதங்களோடு கிடைக்கின்றன. குடிக்கும் தண்ணீருக்கும் விலை கொடுக்கும் நிலை உருவாகியும் பல ஆண்டுகளாகிவிட்டன. நிலத்தின் ஆழப்பகுதிகளில் காணப்படும் பூமிக்கு செழிப்பையும் வனப்பையும் கொடுக்கும் நிலக்கீழ் நீரையும் இறைத்தெடுத்து மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டியிருக்கிறது. இக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே இப்படியான கஷ்டம் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று சந்தோஷப்படும் சமூகம் நாங்கள். எங்கள் கணக்கு தப்பு கணக்காகியும் பல ஆண்டுகள் ஆகின்றன. குடிநீர், விவசாய முயற்சிகள், கைத்தொழில் உற்பத்திகள், நீரியல் வளர்ப்பு, இன்னும் பல வகையான மனித தேவைகளுக்கு பயன்படும் நீரின் 96.8% நிலக்கீழ் நீரிலிருந்தே பெறப்பட்டு புத்தளம் மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. நீர்வள சபை மற்றும் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை ஆகியன இலங்கையில் நிர்மாணித்திருக்கின்ற 30,557 குழாய் கிணறுகளில் 3,268 புத்தளம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தனியார் கம்பெனிகள் அமைத்திருப்பவை கணக்கில் இல்லை. யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு, வவுனியா போன்ற மாவட்டங்களில் 100% நிலக்கீழ் நீரையே பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல காத தூரம் நடந்து சென்று தண்ணீர் சுமந்து வந்து தாகம் தீர்க்கும் பிரதேசங்கள் இலங்கையில் 100 கணக்கிலும் உலகமெங்கிலும் 1,000 கணக்கிலும் இருக்கின்றன. உலகில் அடுத்து ஒரு யுத்தம் மூலம் என்றால் அது குடிநீருக்காகத்தான் இருக்கும் என்பதை உலகம் அறிந்து வைத்துள்ள நிலையில் இவற்றை பற்றி யார் சிந்திப்பது? இவற்றுக்கு பொறுப்பு கூறுவது யார்? அவனா, இவனா, இவர்களா, அரசா, தனியார் நிறுவனங்களா? இல்லை, நாங்கள். நாங்கள், நாங்கள், எங்களால் மட்டுமே முடியும். நாளும் பொழுதும் வீணாகும் நீரின் அளவை குறைப்போம், வெற்றி பெறுவோம். قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء مهين.